இங்க ஒரு பொண்ணு ஃப்ளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கா. இதை வந்துட்டு ஒரு ஆள் பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. இந்த பொண்ணோட ஃபேஸ்ல நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு இந்த பொண்ணு வந்து ஜங்க் ஃபுட் தான் சாப்பிடுவா, எப்பவுமே தூங்கிட்டே தான் இருக்கிறா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடறாரு. அடுத்ததான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதனால இந்த பொண்ணு வந்துட்டு வேகமாக ஃபவுண்டேஷன் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கு அந்த ஆள் வந்துட்டு உனக்கு ஆல்ரெடி பிம்பிள்ஸ் இருக்கு, ஸோ நீ இந்த மாதிரி ஸ்கின் கேர் இல்லாமல் ஃபவுண்டேஷன் போட்டினா பிம்பிள்ஸ் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் சொல்றாரு. அதனால அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு மாஸ்க் போடு அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த பொண்ணு ஒரு மாஸ்க் எடுத்துட்டு போடுறா. அடுத்தது ஐஷேடு போடலாம்னு சொல்லிட்டு போகும்போது உனக்கு அந்த கலர் சுத்தமா செட் ஆகுது, அதுக்கு கீழே இருக்கிற ஒரு கலரை போடு அப்படின்ட்டு சொல்வாரு. அந்த கலர் அந்த பொண்ணு போட்ட உடனே அவளுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்ததா ஒரு லிப்ஸ்டிக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. ஆனா அந்த லிப்ஸ்டிக் வந்து அந்த பொண்ணோட ஸ்கின் டோனுக்கு சுத்தமா சம்மந்தமே இருக்காது. இதுக்கு மேல இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளே எழுந்து வந்து இந்த பொண்ணுக்கு மேக்கப் போட்டு விடுறாரு. இந்த ஆள் வந்து இந்த பொண்ணுக்கு மேக்கப் போடுறது அங்க இருக்கிற ஹேரோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் பாத்துட்டே தான் இருக்காங்க. கண்ணாடியில பாக்குறதுக்கு அந்த பொண்ணுக்கே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எப்படி அவ்வளவு சூப்பரா மேக்கப் போடுறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது தான் தெரிய வருது இந்த ஆள் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.